தே சொல்லி அடுத்த வட்டாரத்துல இது இருக்குன்னு சொன்னால அது தவறு இல்லையே அம்மா இல்ல இது வந்து வட்டார வழக்குன்னு சொல்லும்போது இந்த ஊஓ மாற்றம் ஈ ஊ மாற்றம் பிறகு இந்த காக்காபுடிங்கிறது பொதுவான மரபு தொடர் அதனால நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை தவிர்த்து விட்டு உங்கள் வட்டாரத்துக்குரிய அந்த மாற்றங்களை நெறிப்படுத்தி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கு இது என்னுடைய கருத்து மதுரை தமிழிலும் பக்கத்தில் உள்ள தமிழிலும் சில வார்த்தைகளை முழுமையாக பேசாமல் அரைகுறையாக பேசுவதே சில இடத்தில் அது வட்டார வழக்காக மாறிவிட்டது. தே லூர்தவர்கள் நூல்ல கூட பார்த்தா பாதியை விட்டுருப்பார். லூர்து தேல் லூர்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வட்டார வழக்கு சொல்லுங்க, பாளையங்கோட்டையில இருந்தவர், அவருடைய நூல்லையுமே பாதியை விட்டுருப்பார். முழுமையாக ஒரு வார்த்தையை முழுமையாக நெல்லை தமிழில் உச்சரிப்பதில்லை என்பது ஒரே ஒரு வார்த்தை சார், ஒரே ஒருத்தர், அதாவது என்னுடைய கட்டுரையிலே நான் சொல்லியிருக்கேன் சார், தலைவரை பொறுக்கணும், என்னுடைய கட்டுரையிலே நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது ஒரு வட்டாரத்தில் வழங்கப்படும் பேச்சு மற்ற வட்டாரங்களுக்கும் புரிந்து கொள்ளுகின்ற அளவிலும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும், சில வட்டாரத்தில் வழக்கொழிந்து போயிருக்கும் என்பதை முதலிலே சொன்னேன். அதை நீங்க செவி மடுக்க மறந்து விட்டீர்கள். செம்மாந்த மருந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். பெரியோர்களே, எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் பத்மநாபன், பாரத ஸ்டேட் பேங்கில் இருந்து ஓய்வு பெற்று வரலாற்று துறையிலே ஈடுபட்டுள்ளேன். குமரி மாவட்டத்தின் புதைந்து போன பல வரலாற்று தகவல்களை வெளியே கொண்டு வரும் பணியில் 50 ஆண்டு காலமாக ஈடுபட்டுள்ளேன். எனது தலைப்பு வட்டார வழக்கியலும் வள்ளுவர் வரலாறும். இலக்கியம், வரலாறு, பழக்க வழக்கங்கள், கல்வெட்டியல், இடப்பெயர் ஆய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் திருவள்ளுவர் பிறந்தது குமரிமண் என்பது பல ஆய்வரங்குகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் வள்ளுவ நாட்டு முட்டத்தை அடுத்துள்ள திருநெனார் குறிச்சியில் பிறந்து தென்பாண்டி நாட்டில் தலைநகரான கொற்கையில் பாண்டிய மன்னன் வழுதியின் அவையிலே தாம் ஏற்றிய திருக்குறளை அரங்கேற்றி அதனை தமிழ் வளர்த்த மதுரையில் அறிஞர் பெருமக்களுக்கு அறிமுகம் செய்து பின்னர் மயிலை சென்று மறைந்தார் என்பதுதான் அந்த ஆய்வின் முடிவு. திருவள்ளுவர் பிறந்தது குமரி மண் என்பதை தமிழ்நாடு அரசு பதிப்பித்த கன்னியாகுமரி மாவட்ட குறிப்பேடும், அதாவது கெசட்டியர், அரசின் மாத இதழான தமிழரசும் வெளியிட்டுள்ளன. அந்த ஆய்வு மொரீஷியஸ் தீவில் நடைபெற்ற அனைத்துலக தமிழ் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டு நூல் வடிவம் பெற்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வட்டார வழக்கியல் அடிப்படையில் வள்ளுவர் வரலாற்றை ஆய்வு செய்ததில் அந்த உண்மை மேலும் உறுதியாகிறது. வட்டார வழக்கியலில் பேச்சு முன்னிலை வைக்கிறது. வட்டார பேச்சு வழக்குகளை திசைமொழிகள் என்று கூறுவர். ஓர் இடத்தார் அல்லது ஒரு இனத்தார் அல்லது ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் தமக்கு தங்குதடையின்றி இயல்பாக பேசி வரும் மொழியே திசைமொழியாகும். வட்டாரந்தோறும் இம்மொழி வேறுபாடுகளை நாம் காணலாம். இதுபற்றிய ஆய்வினை திசை வழக்கியல் டயலக்டாலஜி என்று கூறுவர். ஒருவன் பேச்சு மொழியை வைத்து அவன் எந்த பகுதியை சார்ந்தவன் என்று கூறிவிடலாம். இந்த அடிப்படையில் எழுந்ததுதான் உன் பேச்சு உன்னை காட்டிவிடும் என்ற விவிலிய வாக்கு. இதே கருத்தை திருவள்ளுவரும் கூறுகிறார். இன்ன நிலத்திலிருந்து முளைத்தது என்பதனை முளை காட்டும். அதேபோல எந்த மண்ணில் எந்த இனத்தில் பிறந்தவர் என்பதை அவருடைய வாய்ச்சொல் காட்டிவிடும் என்று கூறுகிறார் வள்ளுவர். நிலத்தில் கிடந்தவை கால் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் என்பது திருவள்ளுவர் திருவாக்கு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பது குரல். தாள் என்ற சொல் அதே பொருளில் குமரி மாவட்ட மக்கள் பேச்சு வழக்கில் இன்றும் பயன்படுத்துகின்றனர். வீடு தாள் போட்டாச்சா? குமரி மாவட்டத்திலே மட்டும்தான் தாள், தாள்கோல் என்ற இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன. சாவி என்ற சொல் பயன்படுத்தப்படுவதில்லை. கடலின் அடியிலே மூச்சு அடக்கி முத்தெடுப்பதைத்தான் முத்துக்குளித்தல் என்பர். இதை வள்ளுவர் தமது குரலிலே குறிப்பிடுகிறார். கழிச்சானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீர்த்து என்று ஏற்று என்பது குரல். குமரி மாவட்டத்தில் முட்டத்தை அடுத்துள்ள இணையம் பகுதியில் குளியாளிகள் சங்கம் இன்றும் உள்ளது. அந்த குளியாளிகளைத்தான் வள்ளுவர் குளித்தானை என்று கூறுகிறார். முட்டம் கடற்கரையில் மீனவர்கள் எலும்பை எல் என்பார்கள். எல்லை ஒடித்து விடுவேன் என்பது அவர்களின் வஞ்சின வாசகமாகும். எல் என்ற சொல்லை வள்ளுவர் என்பு என்கிறார். எல் என்ற வேர்ச்சொல்லே என்பு ஆகி அதுவே எலும்பாயிற்று என்பது மொழியியலார் கருத்து.
அன்புடைமை அதிகாரத்தில் என்பு என்ற சொல்லை திருவள்ளுவர் நாலு இடங்களில் பயன்படுத்துகிறார். நெய்தல் நிலமான முட்டத்தில் வாழும் மீனவர்கள் பயன்படுத்தும் பல சொற்கள் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. கடலின் அடியே காணப்படும் பாறை போன்ற நிலத்தை பார் என்று அங்குள்ள மீனவர்கள் கூறுகின்றனர். வள்ளுவர் அதே சொல்லை அதே பொருளில் பயன்படுத்துகின்றார். இரவன்னும் ஏமாப்பில் தோணி கரவன்னும் பார்தாக்க பக்குவிடும் என்பது குறள். நெடுந்தூர கடலை முட்டத்து மீனவர்கள் ஷேல் என்று கூறுவர். வள்ளுவரும் அதே சொல்லை பயன்படுத்துகிறார். சிறுமை தமக்கு நமக்குள்ளே சேற்றென்றார் உள்ளின் அருமலர் நான் இனகன் என்பது குறள். மேவல் அதாவது விரும்புதல், மேவன விரும்பியன, மேவார் விரும்புவோர், மேவர்க்க விரும்பாது விடு என்ற சொற்கள் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளன. குமரி மாவட்டத்தில் கல்குளம் உழவங்கூடும் மக்களிடையே குறிப்பாக மீனவர்களிடையே இது உனக்கு பிடிக்கவில்லையா என்ற பொருளில் இது உனக்கு மேவல்லையா என்ற பேச்சு வழக்கம் உள்ளது. திருவள்ளுவர் பயன்படுத்திய மேவல் என்ற சொல்லை அதே பொருளில் குமரிவாழ் கடலோரம் மீனவர்கள் இன்றும் பயன்படுத்துவது வியப்பினை தருகின்றது. முட்டம் பகுதி மீனவர்கள் ஒருவனை தடுத்து நிறுத்தி அடித்தான் என்பதை செருத்து அடித்தான் என்று கூறுவார்கள். இதே சொல்லை இதே பொருளில் வள்ளுவர் பயன்படுத்துகின்றார். தும்மச் செருப்ப என்பது குறள். சோறு ஆக்கியாச்சா என்பது முட்டம் மீனவர்களின் பேச்சு வழக்கு. வள்ளுவர் இச்சொல்லை அதே பொருளில் பயன்படுத்துகின்றார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை முறை. அலைதல் என்ற சொல்லை கலத்தல் என்னும் பொருளில் குமரி மாவட்ட மீனவர்கள் பயன்படுத்துகின்றனர். வள்ளுவரும் இச்சொல்லை பயன்படுத்துகின்றார். எழுவாய் உயர்தனையாக இருந்தாலும் பயனிலை அகிர்ணையாக கூறுவது அவட்டார மக்களின் பேச்சு பரவு. அப்பா வரும், அம்மா பேசும், மாமா முடிக்கும் என்பது குமரி மாவட்ட மக்களின் பேச்சு வழக்கு. வள்ளுவர் இந்த அடிப்படையில் ஒரு குறளை தந்துள்ளார். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது குறள். இதனை இதனால் இவன் முடிப்பன் என்று கூறாமல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இங்கு குமரி தமிழ் பேசுகின்றது. தூண்டில் பொன். குமரி மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க பயன்படுத்தும் தூண்டிலில் ஜரிகை இணைப்பது வழக்கம். இது வேறு எந்த இடத்திலும் கிடையாது. இதனை வள்ளுவர் தூண்டிற்பொன் என்று கூறுகிறார். வேண்டற்க வென்றிடினும் சூதினி வென்றதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கியற்று என்பது குறள். தூண்டில் பொன் என்ற சொற்றொடருக்கு உரையாசிரியர் பரிமேலழகர் தவறாக பொருள் கொள்கிறார். தூண்டில் பொன் என்பதை பொன் தூண்டில் என்று மாற்றி இரும்பினால் செய்யப்பட்ட தூண்டில் என்று தனது அதை வலித்து பொருள் கூறுகிறார். காரணம், தூண்டிலில் பொன்னை வைத்து மீன் பிடிக்கும் வழக்கம் பரிமேலழகருக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு மீனவரான காளிங்கன் இந்த குறளுக்கு உரை கூறும்போது தூண்டிலில் இணைத்த பொன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். வட்டார வழக்கிலே அறியாததால் பரிமேலர் அத்தவறை செய்துள்ளார். வட்டார வழக்கில் தெரியாமல் வரலாறு எழுதினால் வரலாறு தவறாகிவிடும் என்று எச்சரிக்கிறார் மொழியியல் அறிஞர் டாக்டர் கால்டுவல். இது உரைக்கும் பொருந்தும். முட்டம் வட்டாரத்தில் குழந்தைகளை போகட்டும் நாயினை கரையாதே என்று தாளாட்டுவார்கள். அவ்வட்டார கடற்கரையில் நடைபெறும் நாடகங்களில் அரசனை நோக்கி பொன்னு நாயினை ஒரு சங்கடம் என்று முறையிடும் வழக்கமும் உள்ளது. இவ்வட்டாரத்தில் நாயனார் என்ற சொல்லுக்கு அரசன் என்றும் தலைவன் என்றும் பொருள் கொள்வர். திருவள்ளுவருக்கு நாயனார் என்ற பெயர் இந்த அடிப்படையில் எழுந்ததுதான். இதே அடிப்படையிலேதான் வள்ளுவ நாட்டு முட்டத்தை அடுத்துள்ள திருவள்ளுவர் பிறந்த ஊர் திருநயனார் குறிச்சி என்ற பெயரை பெற்றது. திருவள்ளுவர் நெய்தல் தொழில் செய்து வந்தார் என்பது கதை. வட்டார வழக்கியல் நோக்கில் வள்ளுவர் வரலாற்றை ஆராய்ந்தால் அவர் நெய்தல் தொழில் செய்யவில்லை, நெய்தல் நிலத்தில் வாழ்ந்தார் என்று அறியலாம். திருவள்ளுவர் உழவு தொழிலுக்கும் கடல் தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் நமது குறளிலே பல்வேறு தொழில்களை நேரடியாக குறிப்பிடுகிறார். யானையை வைத்து யானையை பிடிக்கும் தொழிலை கூட திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். எவ்வளவோ தொழில்களை குறிப்பிடும் வள்ளுவர் நெசவு தொழில் பற்றி பாடவே இல்லை. உடுக்கை உடுப்பது என்ற சொற்களை வள்ளுவர் பயன்படுத்தியுள்ளதால் அவர் காலத்தில் நெசவு தொழில் சிறப்புற்று விளங்கியது என்பதில் ஐயமில்லை. ஆனால் அத்தொழிலை பற்றி அவர் எங்குமே கூறவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவர் நெசவு தொழில் செய்திருந்தால் அவர் தமது குறளிலே எங்காவது அத்தொழிலை குறிப்பிட்டிருப்பார். அவ்வாறு அவர் குறிப்பிடவில்லை என்பதால் அவர் நெய்தல் தொழில் செய்யவில்லை என்பது உறுதியாகிறது. நாஞ்சில் நாட்டில் மருதமும் அதனை அடுத்துள்ள வள்ளுவ நாட்டில் நெய்தலும் முதன்மை இடத்தை பெற்றிருந்தன. வள்ளுவ நாட்டிலே பிறந்த திருவள்ளுவர் மருத நில சொற்களையும் நெய்தல் நில சொற்களையும் பல இடங்களில் பயன்படுத்துகின்றார். திருக்குறள் உழவு